உங்களால் நிர்வாகத்தை சீரமைக்க முடியாமல் மொத்தமாக கொண்டாந்து இத்தனை பேர் நாங்கள் சுமத்தி வச்சுட்டு போகிறோம்னு சொல்கிறதே உங்களுக்கு வெக்கமாக இருக்குன்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு நாங்கள் சுமத்தி வைத்து விட்டு நாங்கள் போயிருக்கிறோம் என்று இன்றைக்கு எவ்வளவு துணிச்சலாக சொல்லுகிறார்கள். நான் சொல்கிறேன், இருக்கட்டுங்க சார், 10 ஆண்டுகளாக இருந்தால் என்ன, நாங்கள் இத்தனை வருஷம் இவ்வளோ வந்து குமித்து விட்டு உங்கள் மீது கடன் சுமையை குமித்து வைத்திருக்கிறேன். ஒரு ஆள் மேலே இப்போது 2.63 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் கடன் சுமையை வைத்து விட்டு விட்டு போயிருக்கிறேன் என்பது ஒரு சரியான இதாக அதை சொல்வதற்கு ஒரு முதலமைச்சருக்கு அழகா, முன்னாள் முதலமைச்சருக்கு நான் கேட்கிறேன், ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 2.63 லட்சம் கடனை வைத்து விட்டு நாங்கள் 10 ஆண்டு காலமாக இந்த காரியத்தை தான் பண்ணி கொண்டிருந்தேன் நீங்கள் சொன்னால் இது உங்களுக்கு அழகா? தங்களை மாத்திரமல்ல, தங்களுக்கு முன்னாலே இருந்த அதிமுகவினுடைய தலைவர்கள், மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்களெல்லாம் காப்பாற்றி வைத்த அந்த இயக்கத்தையே அங்கே அடிமைச்சாசனமாக எழுதி வைத்துவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு முற்றிலும் துரோகம் விளைவித்தவர்கள் தான் அவர்கள். ஈரோட்டிலே நடந்தவருடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பச்சை பொய்களை பரப்புரை என்ற பெயரிலே அவிழ்த்து விட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளை நன்றாக அறிந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய உள்மனம் தோல்வி பயத்தில் துவள துவங்கி அந்த தோல்வி பயம் என்பது பச்சை புரட்டுகளையும் பொய்களையும் மக்கள் மதத்தில் விஷ விதைகளாக விதைத்துவிடக்கூடிய முயற்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஈடுபட்டிருப்பதை அவருடைய நேற்றைய பேச்சு எடுத்து காட்டியிருக்கிறது. அவர் 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே நிலவிய அதிமுக ஆட்சியில் ஒரு பகுதியில் அவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு சாதனையும் செய்து முடிக்காத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே ஆட்சியினுடைய ஒரு பகுதியில் முதலமைச்சராக 4 ஆண்டு காலத்திற்கு இருந்த அவர் இந்த பகுதியிலே எதையும் செய்து விடாமல் எந்த ரோட்டுக்கு போனாலும் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் 10 ஆண்டு காலம் எதையும் தீர்க்காமல் இன்றைக்கு ஈரோட்டிலே நின்று கொண்டு பொய்யும் புனை சுருட்டுகளையும் மக்கள் மனதிலே இன்றைக்கு பரப்பி விடுவதன் மூலமாக அவர் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்கள் கேலிக்கூத்தானவை என்பதை நான் முதலிலே உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். முதலமைச்சராக இருந்தக்கூடிய காலத்திலெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் அவருடைய இயக்கத்தினரும் செய்திருக்கக்கூடிய துரோகங்களை பட்டியலிட்டு சொன்னால் அது நீண்டு கொண்டே போகலாம். டெல்லி பட்டணத்திலே பாஜகவிடத்திலும் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவரிடத்திலும் தங்களை மாத்திரமல்ல தங்களுக்கு முன்னாலே இருந்த அதிமுகவினுடைய தலைவர்கள் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களெல்லாம் காப்பாற்றி வைத்த அந்த இயக்கத்தையே அங்கே அடிமைச்சாசனமாக எழுதி வைத்துவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு முற்றிலும் துரோகம் விளைவித்தவர்கள் தான் அவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நீட் தேர்வு விவகாரத்தில் என்ன நடந்தது என்று நாடு அறியும். உதய் மின்திட்ட விவகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் 2015 ஆண்டுக்கு பிறகு அந்த திட்டத்தில் அன்றைய மின்சாரத்துறை அமைச்சரும் அவருடைய அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டு உதய் மின்திட்டத்திலே தமிழகத்தை இணைத்த காரணத்தால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேடுபாடுகளை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். அது மாத்திரமல்ல, காவிரி பிரச்சனையில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்கள், மேகதாது பிரச்சனையில் அந்த அணை கட்டுவதிலே ஒரு எதிர்த்து நின்று அதை தடுப்போம் என்று சொல்லி வரக்கூடிய அளவிலே அவரோடு இல்லாமல் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலை, காவிரி மேலாண்மை வாரியமா ஆணையமா என்கின்ற குழப்பத்தில் அவர்கள் சொல்வதையெல்லாம் முற்றிலுமாக கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாய பொருங்குடி மக்களுக்கு எழுத்திருக்கக்கூடிய துரோகம், மேகதாது விஷயத்தில் நம்முடைய விவசாயிகளை அழைத்து கொண்டு அல்லது நம்முடைய சர்வகட்சி தோழர்களையும் அழைத்து கொண்டு பிரதமரை கடைசி வரை சந்திக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய பிடிவாதம் என்று நான் தொடர்ச்சியாக சொல்வேன். அது அன்னையிலே குடியுரிமை திருத்த மசோதா வந்தபோது
சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லும்போது இல்லை இல்லை அந்த மசோதாக்களுக்கு எதிராக போராடிகள் மீது நாங்கள் அடக்குமுறையை கட்டளவித்து விடுவோம் என்று சொன்ன ஆட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி. அதே போல் நம்முடைய அந்த ஆட்சியில்தான் வேளாண் சட்டங்கள் வந்தது. மூன்று வேளாண் சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வருகிற போது அதை முற்றிலுமாக ஆதரித்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இப்படி நான் முழுமையாக இன்றைக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கான துரோகங்களுடைய பட்டியலை, தமிழ்நாட்டு மக்களுக்கான எல்லா விதமான இழி நிலைமைகளையும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய தலைவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஊழலை பற்றி பேசுகிறார்கள். ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன அடிப்படை நியாயம் அவர்களிடத்தில் இருக்கிறது? யோக்கியன் வருகிறான், செம்பை எடுத்து உள்ளேவை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஊழல் நடந்தது, கரெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்கின்ற வகையில் அந்த ஆட்சி நடந்து அந்த கரெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்கின்ற அந்த காரணத்தினாலே தான் முற்றிலுமாக அந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையிலே புதிய புதிய ஒப்பந்தங்களெல்லாம் எப்படி மேற்கொள்ளப்பட்டன, எப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு தனியார்களுக்கு அது தாரை வார்க்கப்பட்டன என்பதையெல்லாம் நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். குட்காவை பற்றி பேசுகிறார், போதைப் பொருளை பற்றி பேசுகிறார். எனக்கு இது ருத்ராட்ச பூனைகளாக இருக்கக்கூடிய அந்த பூனைகள் தான் இப்போது நினைவுக்கு வருகிறார்கள். அவருடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அந்த ஆட்சியிலே டிஜிபியாக இருந்தவர் மீது சிபிஐ இன்றைக்கு குற்றப்பத்திரிகை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறித்து சொல்வது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு செம்மையாக சீர்தூக்கிய அளவில் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அத்தனை பேரை 7-8 பேரை சுட்டு கொன்ற போது முதலமைச்சர் அழைத்து இவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கிறதே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் கேட்டால், நான் டிவியிலே தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் சட்டம் ஒழுங்கினுடைய லட்சணம் அதிமுக ஆட்சியிலே சந்தி சீர்த்திருந்தது என்பதையும், அதை தொடர்ந்து பொள்ளாச்சியில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அதையெல்லாம் மூடி பார்க்க முனைந்தது யார் என்பதை மனசாட்சியோடு அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக ஊழலினுடைய மொத்த உறைவிடமாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகங்களை செய்வதிலே முதன்மை இடமாக, நம்முடைய நலன்களை அடகு வைப்பதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக அதிமுகவினர் இருந்துவிட்டு இன்றைக்கு ஈரோடு தேர்தலிலே வாக்குகள் கேட்டு வந்திருப்பதும், அந்த வாக்குகள் கேட்டு வந்திருப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி சேற்றினை வாரி இறைக்க முற்பட்டிருப்பதும் எள்ளி நகையாடக்கூடியது. நீங்கள் எத்தனை முகமூடிகளை போட்டுக்கொண்டு ஈரோட்டு தேர்தல் களத்திற்கு வந்தாலும் இந்த ஈரோட்டு பூகம்பத்தில் அதிமுக இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் இந்த தேர்தலில் மறையும் என்பது உறுதி. நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக களம் காணக்கூடிய மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அண்ணன் நம்முடைய இவிகேஎஸ் வீலங்கோவனுடைய மாபெரும் வெற்றி அதிமுகவிற்கு தக்க பாடத்தை ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் அவர்களுக்கு புகட்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 20 அமைச்சர்கள் வந்திருக்கோம், ஜனநாயகத்தில் நாங்கள் வந்திருக்கோம். ஏற்கனவே நாங்குநேரியில் எலெக்ஷன் நடக்கும்போது அதிமுக அமைச்சர்கள் யாரும் வராமல் இருந்தாங்களா? ஆர்கே நகரில் தேர்தல் நடக்கும்போது அதிமுகவின் அமைச்சர்கள் யாரும் வராமல் இருந்தார்களா? எடா உருந்து வைக்கிறான்னு சொன்னாங்க, நான் இப்போ தயிர் சாதம் தான் சாப்பிட்டு வர்றேன். ஆக இவற்றையெல்லாம் சொல்வது என்பது மக்களிடத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு முயற்சி. எல்லா தவறுகளையும் எல்லா குற்றங்களையும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்துவிட்டு இந்த தவறுகளை தாங்கள் செய்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் பாம்பின்கால் பாம்பரியம் என்று சொல்வதைப் போல இதையெல்லாம் தாங்கள் செய்தோம், இந்த கொடுமைகளெல்லாம் தாங்கள் இழைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு அவற்றை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று எங்கள் மீது சுமத்துவதற்காக பழி சுமத்துவதற்காக பார்க்கிறார்கள். நான் அதான் என்ன கேட்குறேன், இந்த இந்த பட்டியலிட்ட
அதான் ஆமாம் பட்டியல் அவர் பட்டியல் சொல்கிறாருங்க. இந்த அந்த பட்டியல் நீங்கள் இந்த மேம்பாலம் அமைத்ததாக சொல்கிறீங்க. நாங்கள் நேற்று போய் பார்க்கக்கூடிய பலரும் இந்த மேம்பாலம் அமைத்திருக்கக்கூடியவர்களே என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தான் இந்த ஊர் மக்கள் எங்களிடத்திலே அதுக்கான புகார்களை நேற்று வாசிக்கிறார்கள். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு ஆட்சியில் திட்டம் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் அதை ஒன்றும் முடக்கிப்படவில்லை. ஒரு ஆட்சியில் அந்த திட்டம் அத்திக்கடவு அவனாசியினுடைய அத்திக்கடவுனுடைய அவனாசி திட்டத்தினுடைய அடிப்படை துவக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறுகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும். ஒரு திட்டம் வருகிறது என்றால் திட்டத்தினுடைய பேக்வர்ட் இன்டகிரேஷனுக்கு போக முடியாது. திட்டம் எங்கே துவக்கப்படுகிறது கூட சரியாக அவர்களை பார்க்காத காரணத்தால் தான் இந்த திட்டத்திலே ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு தான் திட்டம் எதுவாக இருந்தாலும் யார் காலத்தில் கொண்டு வந்திருந்தாலும் அந்த திட்டத்தினுடைய பயன் என்பது எல்லோருக்கும் சரியான வகையில் கிடைக்க வேண்டும். எனவே அவர்கள் திட்டம் கொண்டு வந்தாலும் கூட நாங்கள் கைவிட்டு விடவில்லை. அந்த திட்டத்தை அவர்கள் சரியான முறையில் கொண்டு வந்திருந்தால் திட்டத்தினுடைய துவக்க புள்ளியிலே இந்த சுணக்கம் வந்திருக்காது, அதை மூடி மறைக்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய துவக்கத்திலே இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்திருந்தால் இந்த திட்டம் கீழே மிக வேகமாக வந்திருக்கும். அதை செய்யாத காரணத்தினால் தான் வந்திருக்கிறது. இந்த தாமதத்திற்கு முழு பொறுப்புமே அதிமுக அரசாங்கம். இந்த இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் 300 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 458 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் வந்திருக்கிறது, அரசாணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் என்றால் இவ்வளோ பெரிய மாநகராட்சிக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள், ஈரோடு மூன்று இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சிக்கு முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய், அதற்கு பிறகு 454 கோடி ரூபாய் என்று 250 கோடி ரூபாய்களுக்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டு அரசாணைகள் வந்து அந்த பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. எலெக்ஷனை நீங்கள் 14 நாளில் வந்த உடனே கோட் ஆஃப் கான்டாக்ட் வருகிறது. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த உடனே அந்த பணிகளை நாங்கள் செய்து முடிக்காதவர்களே சுணக்கங்கள் ஏற்படுகிறதே தவிர, இந்த 754 கோடி ரூபாய்களுக்கான பணிகள் செய்கிற போது இந்த ஈரோடு மிக முக்கியமான ஒரு சீர் உண்மையிலேயே ஒரு சீர்மிகு மாநகராட்சியாக இருக்கிறது. என்னங்க இல்லை, திமுக எத்தனை திட்டங்களை புதிய திட்டங்களை இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறது. 400 மேடையும் நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லந்தேடி கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மகத்தான திட்டம் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்களே நேரடியாக போய் இன்றைக்கு அவர்கள் துவங்கி வைத்து பரிட்சார்த்தமாக இருக்கக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய திட்டங்களாக வந்திருக்கிறது. ஆக ஒவ்வொரு புதிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மாண்பும் முதலமைச்சருக்கக்கூடிய திட்டங்கள் இந்த ஆட்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் முத்தான திட்டங்களாக ஒவ்வொரு நாளும் அவை செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த திட்டங்களெல்லாம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை திட்டங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், 80% தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் எடுத்து நாங்கள் சட்டமன்றத்தில் காட்டியிருக்கிறோம். அப்போதெல்லாம் வாய்குத்து மௌனியாக இருந்து அதை பற்றி பேசாத பழனிசாமி தான் இன்றைக்கு திண்டலுக்கு பக்கத்திலே வந்து தண்டல் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நிதி நிர்வாகத்தை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள், நான் உங்களுக்கு அது குறித்து சற்று விளக்கமாகவே கூட நான் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கடன்கள் நிலுவைகள் என்ன ஏது என்பதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் தெருவீர்கள். இப்போது 2000 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு 2022-23 நிதியாண்டில் தமிழ்நாட்டினுடைய நிகர சந்தை கடன்கள் இதுவரை 57% குறைந்து 12,028 கோடியாக அது குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 28,000 கோடியாக இருந்திருக்கக்கூடிய இந்த நிகர சந்தை கடன் இப்போது 12,000 அது குறைந்திருக்கிறது. மாநில நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட்டை பொறுத்தமட்டில் 2021 அக்டோபர் மாத நிலவரப்படி 28,108 கோடி ரூபாய் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறையாக இருந்தது. 2022 அக்டோபரில் அது குறைந்து 25,931.10 கோடியாக அது குறைந்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டை விட நிதி பற்றாக்குறை 2,177 கோடி ரூபாய் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. மாநில வருவாய் பற்றாக்குறை ரெவன்யூ டெபிசிட் என்று எடுத்துக்கொள்கிறது என்று சொன்னால் 2021 அக்டோபர் மாதம் அது ஏறத்தாழ 10,126.14 கோடியாக இருந்தது.
இப்போ 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 8654.91 கோடியாக குறைந்திருக்கிறது. ஆக ரெவன்யூ டெபிசிட்டை பொறுத்த மட்டில் கடந்த ஆண்டை விட வருவாய் பற்றாக்குறை 1472 கோடி ரூபாய் அது குறைந்திருக்கிறது. எனவே ஒரு நல்ல நிதி நிர்வாகத்திற்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால் அதிமுக ஆட்சியில் நிதி பொறுப்புடைமை சட்டத்தை மீறிய அந்த நிதி பொறுப்புடைமை சட்டம் எல்லா ஆட்சியும் எல்லா அரசாங்கமும் கடைபிடிக்க வேண்டும் என்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்தை மீறிய கூட இவர்கள் கடன் வாங்கியிருக்கக்கூடிய கதையெல்லாம் இருந்தது என்பதை நான் உங்களிடத்தை தெரிவிக்கிறேன். முறைதான் சொல்லல, அவர் வாட்டுக்கு சொல்ற ஓவரால் டெட் ஒரு நாட்டினுடைய உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் என்ன? உங்களால் நிர்வாகத்தை சீரமைக்க முடியாமல் மொத்தமாக கொண்டாந்து இத்தனை பேர் நாங்கள் சுமத்தி வச்சுட்டு போகிறோம்னு சொல்கிறதே உங்களுக்கு வெக்கமாக இருக்குன்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு நாங்கள் சுமத்தி வைத்து விட்டு நாங்கள் போயிருக்கிறோம் என்று இன்றைக்கு எவ்வளவு துணிச்சலாக சொல்லுகிறார்கள். நான் சொல்கிறேன், இருக்கட்டுங்க சார், 10 ஆண்டுகளாக இருந்தால் என்ன? நாங்கள் இத்தனை வருஷம் இவ்வளோ வந்து குமித்து விட்டு உங்கள் மீது கடன் சுமையை குமித்து வைத்திருக்கிறேன். ஒரு ஆள் மேலே இப்போது 2.63 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் கடன் சுமையை வைத்து விட்டு விட்டு போயிருக்கிறேன் என்பது ஒரு சரியான இதுதான். அதை சொல்வதற்கு ஒரு முதலமைச்சருக்கு அழகா, முன்னாள் முதலமைச்சருக்கு நான் கேட்கிறேன், ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 2.63 லட்சம் கடனை வைத்து விட்டு நாங்கள் 10 ஆண்டு காலமாக இந்த காரியத்தை தான் பண்ணி கொண்டிருந்தேன் நீங்கள் சொன்னால் இது உங்களுக்கு அழகா? என்ன ஆட்சி நிர்வாகம் நடத்திருக்கிறது? ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் என்ன இருக்கிறது? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்கிறது? நான் இப்போ உங்களிடத்தில் படித்திருக்கிறேன். இந்த நீங்கள் சொல்றை கொடுக்கிறது 1.5 ஆண்டு காலத்தில் 2021 இருக்கக்கூடிய ரெவன்யூ டெபிசிட்டுக்கும் இப்போது இருக்கக்கூடிய ரெவன்யூ டெபிசிட்டுக்கும் எங்களுடைய நிதி நிர்வாகத்தில் நாங்கள் காட்டக்கூடிய அக்கறையின் காரணமாக, இந்த ப்ரூடன்ஸினுடைய காரணமாக எவ்வளவு தூரம் அந்த பற்றாக்குறையை நாங்கள் குறைத்திருக்கிறோம், நிகர சந்தை கடன்களை எவ்வளவு குறைத்திருக்கிறோம், ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு குறைந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்களோடு நான் இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்தேன். பெகாசஸ் கட்டினாங்களே, பெகாசஸ் என்கின்ற பெயரிலே இரட்டை இலை சின்னத்தில் இருக்கக்கூடியதை கிரேக்க தொன்மத்திலே வரக்கூடிய ஒரு குதிரையினுடைய அடையாளம் என்று சொல்லி ஒரு நினைவு சின்னம் வைத்தார்களே, அது கட்சி நிதியிலே வைக்கப்பட்டதா என்ற கேள்வியை நான் வைக்கிறேன். அப்போ அவர்களுக்கு அந்த தோல்வி பயம் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கேள்விக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், திமுகவுக்கு தோல்வி பயம் எந்த காலத்திலும் கிடையாது. மாபெரும் வெற்றியை சந்திக்க நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு எதற்கு தோல்வி பயம்? ஜனநாயக முறையில் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். நாங்கள் கூட்டணி தர்மத்தை மதித்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்கு மனப்பூர்வமாக நாங்கள் அனைத்து பேரும் இங்கே வந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டு நாங்கள் அந்த பணியை ஏற்றுக்கிறோம். மற்ற கட்சிகளைப் போல, குறிப்பாக அதிமுகவை போல, கூட்டணிக்கு ஒதுக்கிய தொகுதியை அவரிடத்திலிருந்து பறித்து கொண்டு நாங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற உணர்விலே நாங்கள் இல்லை.